ஹலோ வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல் இன்னைக்கு நாம சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச வில்வ இலையையும் காயையும் யூஸ் பண்ணி ஒரு அழகான விசேஷமான மாலை கட்ட இத இதைப்போல் வில்வ மாலை எந்த ஒரு கடையிலையும் நம்மளால் வாங்க முடியாது ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டிலையே வில்வ மரம் இருந்துச்சுன்னா இதைப்போல் மாலை கட்டை கற்றுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக கட்டலாம் இதுதான் வில்வ இலை இதைப்போல் மூணு மூணு இலையாக இருக்கும் ரெண்டு இலையாக இருக்கிறத விட்டுறலாம் மூணு இலைகள் உள்ளதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வில்வ மரத்தில் முள் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இலைகளை பறித்து எடுக்கணும் வில்வ இலைகளை பறித்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் எவ்வளோ பெரிய மாலை போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு இலைகளை பறிச்சுக்கோங்க வில்வ காயும் ரொம்ப விசேஷமானது இந்த காயை நான் டாலர் போல் வச்சு கட்ட போகிறேன் பொதுவாக கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் சிவன் கோயில்களில் சங்கபிஷேகம் நடக்கும் அதுக்கு தான் நான் இந்த வில்வ மாலை கட்டுறேன் சிவனுக்கு விசேஷமான எந்த நாளில் வேணாலும் நாம் கட்டலாம் கொஞ்சம் கனமான நாறுகளை எடுத்து ஒரு கை நீளத்துக்கு கேப் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது நூல் போல் சின்ன நாராக எடுத்து இதில் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே மாலை கட்ட சொல்லி கொடுத்துருக்குறேன் இதில் வில்வ இலையில் ரெண்டு எடுத்து வச்சு லெஃப்ட் ஹேண்டால் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால் அந்த நூல் போல் இருக்கிற நாரை ஒரு சுற்று சுற்றுங்க சென்டரில் வர்ற திக்கான நாரை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டால் நல்லா டைட்டாக க்ரிப்பை விடாமல் பிடிச்சிக்கணும் திரும்ப பாருங்கள் ரெண்டு இலையை எடுத்து வச்சு லெஃப்ட் ஹேண்ட் கட்டை வரலால் பிடிச்சிட்டு அப்படியே இந்த நாரை ஒரு சுற்று சுற்றணும் சுற்றி அப்படியே மேலே கொண்டு வாங்க கீழே இருக்கிற நார் மேலே வரணும் திரும்ப கட்டுறேன் பாருங்கள் ரெண்டு அல்லது மூணு வில்வ இலையை எடுத்து வச்சு டைட்டாக லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் அந்த நூலை ஒரு சுத்து சுற்றணும் கீழே இருக்கிற நார் அப்படியே இலைக்கு மேலே வரும் திரும்பியும் பாருங்கள் ஒரு ரெண்டு இலைய எடுத்து வச்சு நல்ல டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு சுற்று சுற்றணும் இப்படி தான் மாலை கட்டுறது நான் ஏற்கனவே நிறைய மாலை கட்ட சொல்லி கொடுத்துருக்குறேன் கற்றுக்காதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க மற்ற பூவில் நம்ம எப்படி மாலை கட்டுறோமோ அதே போல் தான் ஆனால் இலைகளை தனித்தனியாக பறித்து எடுத்துகிட்டு காம்புகளை வரிசையாக வச்சு நம்ம கட்டணும் இந்த அளவுக்கு கட்டினதுக்கப்புறம் ஒரு சுற்று நான் செம்பருத்தி பூ வச்சு கட்ட போகிறேன் ஒரு கலர் அழகாக தெரியுங்கிறதுக்காக வீட்டில் உள்ள செம்பருத்தி பூவை வச்சு கட்டுறேன் நீங்கள் வேறு பூ வேணாலும் வச்சுக்கலாம் ரோசஸ் சாமந்தி அது போல் திரும்ப அதை தொடர்ந்து வில்வ இலையை வச்சே நம்ம கட்டிட்டு வரலாம் கொஞ்சம் வில்வ இலையை வச்சு பிடிச்சிட்டு ஒரு சொத்து சுற்றிட்டு மாலை கட்டலாம் இப்போ பாருங்கள் நல்லா லெங்க்த்தியாக கட்டிட்டேன் இப்போ இந்த நாரை வச்சு ஒரு முடிச்சு போட்டுடலாம் நூல் போல் வச்சுருக்கோம் இல்லையா ஒரு நார் அதையும் இந்த கனமான நாரையும் சேர்த்து நல்லா டைட்டாக ரெண்டு முடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிடலாம் இதே போல் ரெண்டு பீஸ் கட்டிக்கலாம் அடுத்த பீஸ் கட்டும்போது செம்பருத்திக்கு பதிலாக நந்தியாவட்ட பூவை வச்சு கட்டுறேன் ஒரு வித்தியாசமான கலராக இருக்கும்னு சொல்லி தான் கட்டுறேன் இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாம் எதை வேணாலும் வச்சு மாற்றிக்கலாம் நான் வீட்டில் உள்ள பூக்களை வச்சே தான் இந்த மாலை கட்டுறேன் கொஞ்சம் நந்தியா விட்ட கட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நாம் அதே போல் வில்வ இலைகளை வச்சு கட்டலாம் இது போலையும் ரெண்டு பீஸ் கட்டணும் ரெண்டு சைடுக்கு இப்போ பாருங்கள் செம்பருத்தி பூ வச்சு ரெண்டு கட்டியிருக்கிறேன் அதே போல் நந்தியாவட்ட பூவை நடுவில் வச்சு ரெண்டு கட்டியிருக்கிறேன் இப்போ இதை ஒன்றா ஜாயின் பண்ணலாம் ஒரு செம்பருத்தி வச்சு கட்டினதையும் ஒரு நந்தியாவட்டை வச்சு கட்டினதையும் சேர்த்து நல்லா டைட்டாக கட்டிடுங்க கேப் விழக்கூடாது நல்லா டைட்டாக கட்டிருங்க அப்போ தான் மாலை அழகாக இருக்கும் எக்ஸஸாக உள்ள நாரை கட் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுக்கும் மாலையோட ரெண்டு சைடுக்கும் அதே போல் கட்டிட்டேன் இப்போ கீழே இந்த ரெண்டு நாரையும் ஒன்றா சேர்த்து கட்டிடலாம் இல்லை டைட்டாக கட்டிவிட்டு கட் பண்ணாமல் வச்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம காய சேர்க்கணும் இந்த காய் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் வில்வ காய் இதில் வந்து நம்ம ஊசியெல்லாம் குத்தி கோர்க்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அதை சுற்றி டைட்டாக நாரை வச்சு கட்டிட்டு ஒரு சர்க்கிள் கட்டுறேன் நடுவில் நல்லா டைட்டாக ரெண்டு முடிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை அப்படியே ஒரு ப்ளஸ் மாதிரி வரணும் இந்த மாதிரி சைட்லேயும் கட்டிடலாம் இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல திரும்ப நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுடலாம் முடிச்சு போட்டுட்டு நம்மளோட மாலையில் கட் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா அந்த நாரை இதுக்கு உள்ளரை விட்டு சேர்த்து கட்டிடலாம் இப்போ டாலர் போல் இந்த வில்வக்காய் நிற்கும் இந்த வில்வக்காயும் சிவனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்போ பார்த்தீங்கன்னா அழகான வில்வ இலையும் காயும் யூஸ் பண்ணி கட்டுன மாலை ரெடி ஆகிருச்சு இன்னும் இதைப்போல் நான் நிறைய மாலை கட்டுற வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வில்வ இலையில் கட்டக்கூடிய மாலை ரொம்ப விசேஷமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற மற்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் தேங்க்யூ